ஸ்டேஜிங்க ஒரே நரனா சவுண்ட் வரும். மண் ஒன்று பார்த்துக்கோங்க. ஹலோ, இங்கே வாங்க. ஆ, ஆம் தினேஷ். ஹலோ, இவங்க பேர் சாணக்கியா. ரெண்டு மாசமா பின்னாடியே சுத்துறீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, விஷயத்துக்கு வரேன். இவ்வளவு நாளா நீங்க அவனை பாத்துருக்கலாம், பேசியிருக்கலாம், கல்யாணம் முடிக்கணும் கூட ஆசைப்பட்டிருக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா விஷயம் என்னன்னா, போன வெள்ளிக்கிழமை ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆயிருக்கு, புரியுதா? சோ இனிமே நீங்க இதே முரளி மாதிரி பாவமா பார்த்தாலும் சரி, இல்ல மௌன ரகம் கார்த்திக் மாதிரி ரொமான்டிக்கா பார்த்தாலும் சரி, நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். முடிச்சல, முடிச்சு போட. சொன்ன சீனகரன் இவன் தான். பேரு சங்கு. சங்கா? நம்ம எலக்ட்ரானிக் கடை சேட்டில அவன் தான் ஜாயின் பண்ணி விட்டான். சாதாரணமா இட போட்டாத கம்யூனிஸ்டுக்கார கண்டு வரல விட்டாருங்கடா. பாத்தீங்க, சென்னையில ஏதோ பொருள் தூக்கணுமா? அதான் உன்னாண்ட கூட்டு வந்தேன். என்ன கூட்ஸ்? என்ன போட்டு இந்த மரகநாயகத்தை இருக்கிறதுலாம் டர்ன்னு கக்கூஸ் போற மாதிரி ஈஸியா தூக்கிடலாம். ஆனா என்ன பைல்ஸ் பிரச்சனையா? புல்ஷிட். அங்க யாரும் தெரியல, நாளைக்கு தெரியும். ஆல் கவர்ட்ஸ், டோன்ட் யூ ஹேவ் எ சிங்கிள் டேரிங் சோல்? தேர் இஸ் ஒன். ட்விங்கிள் ராமநாதன். ஹலோ, யாரு? நான் ஜான். சர்தார் பாய்க்கு இருந்த ஜான் சொன்னா அண்ணா. தெரியும். என்ன விஷயம்? ஒரு டீல் பேசணும். டீலா? அண்ணன் சொல்றேன். ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு மட்டும் தயாரா இருங்க. சர்தார் பாய் இருந்த ஜான் கூப்பிட்டான். கூப்பிட்டா போ அண்ணே. டீல் பேச கூப்பிட்டான். ஆட டீலா?
டீல் பேசுற அளவுக்கு ஜான் இப்ப முழமாயிட்டாரா? என்னடா கலங்கறங்கடா, என்ன இவ்வளவு கேலஸா இருக்க? சிட்டா பேசி படுத்தவனா? ஏய், எனக்கு கொடுத்தவங்க. டேய் சனக்கியடா. இத பக்கம் ரோட்ல எதை பார்த்துட்டு வந்த? புரிஞ்சிருக்கும்ல பார்ட்டி. Sprinkle and bodyguards. Irra. Enna idu? Sprinkle da varla? Nee inga pudusa anna style idha. Pesu. Na Sprinkle Ravana da pesuva. Anna, nanda Jan. சர்தார் பாய் கிட்ட செருப்பு தொடச்சிட்டு இருந்த விஷயம் சொல்லு. அண்ணே, நம்ம பார்ட்டி சீனால இருந்து நல்ல ஆஃபரோட வந்திருந்த 10 சிட்டில சொன்னதை உங்களுக்கு போன் அடிச்சிட்டேன். என்னது கண்ணு? நேத்து சைனாக்காரன் காமிச்சானா, அதை விட இது அட்வான்ஸ் மாடல். ஜானே, அவன் சைனால இருந்து எத்தனை மணிக்கு வந்தா, உன்னை எத்தனை மணிக்கு பார்த்தா, நீங்க யாராட்டெல்லாம் டீல் பேசினீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஜானு, அவன் வேணா அவன் ஊர்ல பெரிய இருக்கலாம். அதுக்காக பார்த்தவன் தலையெல்லாம் முடியுமா? அவன் மேட் இன் சைனாட, எப்பவாவது தான் வெடிப்பான். நான் மேட் இன் இந்தியா, எப்ப வேணாலும் வெடிப்பேன். நாளை காலையில் அவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானா நீ இருக்க மாட்ட. என்னதே என்ன சொல்லுங்க. மரகத நாணயம் முடிச்சிடலாம் சார், பண்ணிடலாம்.
எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீ அங்கே பேசிக்கோ. டீல் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 10 கோடி. 10 கோடி? ஏய் அனங்கட, நான் பேசட்டா? ஆமா, என்ன குடிச்சே? அது ஏதோ மரகத நாணயமாடா. என்னடா மரகத நாணயம்? ஆமாண்ண, மரகத நாணயம். மரகத நாணயம் போட்டு தாளிக்காம விஷயம் என்னன்னு சொல்லுங்கண்ண. டேய், இது மாதிரி தாண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி மரகத நாணயத்தை எடுக்க போறேன்னு 10 பேர் போய் எடுத்தான். எண்ணி 5வது நாள் அது மொத்தம் எல்லாத்தையும் தூக்கிடுச்சு. என்ன தூக்குச்சு? இரும்பொறை அரசன். இரும்? உனக்கு தெரியாது. பாரு, மரகத நாணயத்தை தொட்டோம் நம்ம எல்லாத்தையும் நாவி தூக்கிடும். அட போங்க, நம்பர் வரையா இருக்கு. இப்படிதான் ரொம்ப பேர் நம்பாம மறுபடியும் போய் கைய விட்டானுங்க. எல்லாருமே வாஷ் அவுட். டேய், அந்த அரப்புக்குமாரோட அப்பா பேரு என்ன? சின்ன. சின்ன கூட அப்படிதான் மாட்டியானா? இங்க பாரு, ஒரு ஆளு ரெண்டு ஆளுனா பீலாங்களா? கொத்தா 132 பேர் செத்துருக்கானுங்க. எப்படிங்கிறியா? எல்லாம் அடிபட்டு செத்தானுங்க. ஆக்சிடென்டா? ஆமா, ஒரு வண்டி, ஒரே வண்டி எல்லாத்தையும் சாவடிச்சிச்சு. ஆனா இது வரைக்கும் அந்த வண்டியை கண்டுபிடிக்க முடியல, தெரியுமா? அதாவது மரகத நாணயத்தை தொட்டா நம்ம செத்துடும். ஆமா, இரும்புரை அரசனோட வண்டி நம்மள சாவடிச்சிடும். நினைக்கிறோம் வேற யாரும் அந்த நாள் நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் அதை கெட்ட நாளாக்கிட்டாங்க. அதை நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மரகத நாணயம் கதையும் அப்படித்தான். அதெல்லாம் விடுங்க, நீங்க மரகத நாணயத்தை எடுக்க வர்றீங்களா இல்லையா? கடைசி தடவை கேட்கிறேன். நான் உன்னை கடைசி தடவையே பாத்துக்கிறேன்டா. சரிண்ணா, இந்த புக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். டேய், நீ என் கூட வந்து 5 கோடி. 5 கோ? அவர் கூட வந்து வாழ்க்கை முழுக்க நீ சம்பாதிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க, போயிட்டுறேண்ணா. இவ்வளவு தூரம் சொல்ற கூப்பிடுற 5 கோடி? நீ வருவன தெரியும். நான் கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். வர வர. அடேங்க அப்பா, 2 நாள் ஏகப்பட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போல. படி. மரகத நாணயத்தால் மேலும் ஒருவர் மரணம். மரகத நாணயம் தொல்லியல் துறை வசமானது. அப்ப இவங்களை பிடிச்சா மரகத நாணயத்தை எடுத்துடலாமா? அந்த 132 பேர் செத்தாங்கல்ல, அதுல கடைசியா செத்தது இந்த 2 பேர் தான். இப்ப என்ன பண்றது? டேய், இவன் இருக்கானே, இவன் பேரு பாண்டுறாங்க. இவன் தான் இவங்க எல்லாருக்குமே ஹிட். இவனை பிடிச்சோன்னு வச்சுக்கோ, மரகத நாணயம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இவன் மலேசியாவுக்கு ஃபேமிலியோட டூர் போயிருக்கான். இவன் வரக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆமா, நீ ஏதோ கண்டிஷன் சொன்னிய. மறைவாணி நகர்ல எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் இருக்கார், அவர் போய் நம்ம பார்க்கணும். அவனே என்ன நம்ம பார்க்கணும்? டேய், அவன் அவையவன்லாம் பேசாத. அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எங்க பக்கத்து வீடு விஜயகால அவன் தண்ணிக்கன் போறவங்க எல்லாம் ஓடி போனானே, அவர பார்த்தே கரெக்டா சொன்னவரு. அவர் கிட்ட மரகத நாணயம் மேட்டர் சொன்னு வெயி இடத்த காட்டி எடுத்தே கொடுத்துருவாப்ல. டேய், இது நீ ஒத்துக்கல, நான் இந்த ஆடு தூண்டு கண்டுக்கிறேன். பெரிய காமராஜர் செல்வம் நின்னுகிட்டு வாடா. ஆனா ஒண்ணு, மரகத நாணயம் தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லுங்க சாமி. ஒரு கல் எடுக்கணும் சாமி. என்ன கல்லு? ஒரு நிமிஷம், அந்த அளவுக்கு டீடைல் எல்லாம் கொடுக்க முடியாது சாமி. அது ஒரு பழைய கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். டேய், இப்படி சொன்னா எப்பறம் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது க்ளூ குடுமா? டேய் சும்மா இருங்க சாமி. அந்த கல்லு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி. அப்ப அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருக்கீங்க சுவாமி. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்?
அதான் மரகத்தை தொட்டவங்களாம் செத்துருவாங்க சொல்லி பயமுத்துறாங்க சாமி, அது எடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். அதான் உங்களை பார்த்து அது தொட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு எந்திரம் ஏதாவது பண்ணி கொடுங்க சாமி. அதான சொல்ல வர எந்திரமா இரும்புரை அரசர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாரா? ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. உனக்கு புரியல, இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கும்? மூணு பேர் இருக்கும் சாமி. இத கையில வச்சுக்கிட்டு சுத்தி பாரு. இந்த ரூம்ல நூத்து கணக்கான ஆவிங்க இருக்கு. இவங்க எல்லாருமே மரகத நாணயத்தை தொட்டு செத்து போனவங்க. நீ எப்போ மரகத நாணயத்தை எடுக்க முடிவு பண்ணியோ அதுல இருந்து உன் கூடவே இருக்காங்க. உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேடி போற விஷயம் சாதாரணமானதில்ல. அப்ப அது எடுக்கிறதுக்கு வழி இல்லையா சாமி? சொல்லி நாக்குல ஊசி குத்திக்கூடா. ஆமா, இந்த 132 பேர்ல யாரோட கூப்பிடலாம்? ஏதோ கலை திரைப்படவாக்கி ஹீரோயின கூப்பிடுறது யோசிச்ச மாதிரி யோசிச்சிருக்கே. எவனையா ஒருத்தர் என் மாமனை கூப்பிட்டான்? யார் அவன்? அதான் சொன்னா, என் ஃபேமிலியில ஒருத்தன் மரணத்தை தொட்டு செத்து போயிட்டானே. ஆமா, அவனை கூப்பிட்டான். அவன் பேர் என்ன? சிதம்பரம். அவன் பேர் முதலே இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்ச்ல செத்துருப்பானோ? இல்ல, ஓ மாமன்ற தெரியாத ஏதோ ஆவிய கூப்பிடுறதுக்கு இவனை கூப்பிடலாம்டா. வெட்டியாதான் இங்க சுத்திட்டு இருப்பான். சிதம்பரம், செத்து போன இந்த ஆவிகள் துணைக்கு வேண்டி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி ரத்தத்தை எடுத்து எலுமிச்ச பழத்துல சுட்டணும். அப்படி குத்துனா அந்த ஆவி இதனை இறங்கிடும். அது கடையாளமா இந்த எலுமிச்ச பழம் மூணு சுத்து சுத்தி நீக்கும். இத கையில வச்சுக்கிட்டா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. சுத்தமா
ஐயோ, நம்ம ராம்தாசனே ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டா அப்படியா? உங்க போன் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. கிளவி வேற தனியா இருக்கியா? வந்துருங்கயா, சீக்கிரம் வந்துருங்கயா. Oh, my God.